அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் மிக முக்கியமான விடயம். காணொளியை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த விடயம் இந்த காணொளி பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்க போகுது. ஹெட்ஃபோன்ஸ், செவியொலி பெருக்கிகள். இங்கே செவியொலி பெருக்கிகள் பாவிக்கிறார்கள் நிறைய பேரை இருப்பினும். ஏன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறார்கள் வந்து செவி ஒலி பெருக்கி அதாவது ஹெட்ஃபோன்ஸ் பாவிக்காமல் இருக்கவே மாட்டினும் பெரும்பாலான நபர்கள். ஏனென்று சொன்னால் ஹெட்ஃபோன்ஸால் வந்து எங்களுக்கு சீரான ஒரு ஒலியில் வந்து காணொலிகளை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாட்டுகளை வந்து ஒரு எங்களுக்கு பிடிச்ச அதிகமான சத்தத்தில் இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாமல் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வந்து பலரும் இந்த புகையிரத பயணம், பேருந்து பயணம், நட பயணம் என்று சொல்லி பல நேரங்கள்லையும் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸை பாவிச்சு கொண்டு வந்துச்சினும். இப்போ வந்து ரிமோட் ஒர்க்கிங் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலே இருந்து வேலை செய்கிறது, வீட்டிலே இருந்து படிக்கிற ஒரு சூழ்நிலை வந்ததால் இன்னமுமே வந்து ஹெட்ஃபோன்ஸ் பாவிக்காதாக்கள் கூட பாவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க ஜூம் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து கல்வி தொடர்பான விடயங்களாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விடயங்கள்லையுமே வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்ன்றது வந்து முக்கியமான ஒரு விளக்கமாகவே வந்து இருந்து வருது. ஹெட்ஃபோன்ஸ் பாவிக்காமல் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது என்ற ஒரு அளவுக்கு. இப்போ வந்து நான் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் வாழணும் என்று சொன்னால் நான் எனக்கு சரியான இசையை நான் கேட்கணும், ஆனால் அது இன்னொருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணுமெண்டா கட்டாயமாக நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் பாவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இதாலேயே வந்து ஒரு நாளைக்கு 5 மணித்தியாலத்திலிருந்து 8 மணித்தியாலம் வரை தொடர்ச்சியாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் பாவிக்கிறதா வந்து ஒரு யூஎஸில் ஒரு ரிசர்ச் நடத்தியக்க வந்து தெரிய வந்த ஒரு தரவாக இருக்குது. இப்படி பாவிக்கிறதால வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, அப்படி பிரச்சனைகள் வர்றதால என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கி நாங்கள் பேசுவோம். எதுவுமே வந்து அளவோடு இருந்தால் நல்லம், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவினும். அதே போல தான் வந்து இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கணும் அல்லது வந்து எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படி என்று சொல்லிட்டு வந்து நாங்கள் பாட்டு கேட்க நினைப்போம். ஆனால் இப்போ இந்த ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் வந்து நாங்கள் பல நேரமுமே வந்து பயணத்தில் தான் இருப்போம். இப்படி பயணத்தில் இருக்க வந்து எங்களுக்கு பாடல் கேட்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு காணொளி பார்க்கணும் என்று சொன்னால் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஒரு சுமூகமாக எங்களுக்கு பிடிச்சதை செய்துட்டு போகணுமே அப்படி என்று சொன்னால் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி பாடலோ ஏதோ கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதால் வந்து எங்கள்ட காதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் காதில் இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் செயலிழந்து போகுது. இப்படி செயலிழந்து போகிக்க வந்து காது கேட்குற திறன் குறைவடையுது. அதை தாண்டி காது கேட்குற திறன் வந்து சோர்வடையுது. இதால் ஒருத்தர் சொல்கிறத வந்து கிரகிக்கிற பக்குவம் வந்து குறையுது. இப்போ வந்து நாங்கள் ஒரு வேலை செய்யக்க வந்து எங்களுக்கு அதில் கஷ்டமாக இருக்கும், சலிப்புத்தன்மை இருக்கும். ஏன் இப்போ ஒரு அசைன்மெண்ட் செய்கிறதா எடுத்து வைப்போமே, அந்த அசைன்மெண்ட் செய்யக்க வந்து எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு பாடல் கேட்டுட்டு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி வந்து இந்த பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், வழிவாரி படிப்பு படிக்கக்கூடிய பல்கலைக்கழக படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு மனநிலை இருக்குது. அப்போ அவர்கள் வந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு செய்ய என்ன நடக்கும்னு சொன்ன உண்மையான நிதர்சனம் இதுவுமே வந்து யூஎஸ்ல நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்தது. நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன் கேட்டுகிட்டே நாங்கள் செய்கிற வேலையோடு ஒப்படைக்க ஹெட்ஃபோன் கேட்காமல் நாங்கள் சாதாரணமாக இயற்கையோடு கலந்து செய்யக்கூடிய வேலை வந்து அதிக விரைவாகவும் மிகச்சரியாகவும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவே வந்து நாங்கள் ஹெட்ஃபோனில் வந்து பாடலோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு விடயமோ கேட்டுக்கொண்டு ஒரு வேலையை செய்யக்க வந்து அந்த வேலையில் வந்து சிதைவு ஏற்படுது என்று சொல்லி அந்த ஆராய்ச்சி குறிப்பிடுது. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம், இதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை எந்த ஒரு வருத்தத்தை வேணும்னு சொன்னாலும் தாங்கி கொள்ளலாம் என்று சொல்லிடணும். உதாரணமாக வந்து காய்ச்சல், தடிமன் எல்லாமே வந்து தாங்கி கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு ஒற்றை தலையடி இருக்கு, தாங்கவே இல்லை, அது அப்படியே மரணத்தை காட்டும் அந்த ஒற்றை தலையடி. அந்த ஒற்றை தலையடி வர்றாங்களுக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் இருக்கும், அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஒற்ற தலையடி இருக்க வந்து இந்த உலகத்திலே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து அந்த ஒற்ற தலையடிக்கு இருக்கும். இந்த ஒற்ற தலையடி வாரக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். இந்த ஹெட்ஃபோன்ஸ் நாங்கள் தொடர்ச்சியாக பாவிக்கிறதுக்கு ஒரு அரை மணித்தியாலமோ இல்லாட்டி ஒரு மணித்தியாலமோ அப்படியே தொடர்ச்சியாக எங்கள்ட காதுக்குள்ளேயே இருக்கேக்க என்ன ஒரு விடயம் நடக்குதுன்னு சொன்னால் வந்து எங்கள்ட காதில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது.
இந்த ஓட்டை வழியாக வந்து பாக்டீரியாக்கள் உள்நுழையவும் பாக்டீரியாக்கள் வெளியேறவும் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதுவே வந்து நாங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடுறோம். இதால் வந்து வெளியிலிருந்து வர சத்தங்களையோ வெளியிலிருந்து வர ஒரு விடயங்களையோ உங்களால் கிரகிச்சு கொள்ள முடியாது. அந்த ஹெட்ஃபோன்ஸுக்கால் என்ன வருதோ அது மட்டும் நான் வந்து கேட்க போதும். அதே நேரம் வந்து அந்த துவாரம் வந்து மூடப்பட்டிருக்குது. இப்படி மூடப்பட்டிருக்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து இந்த காதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து வெளியில் வர மறுக்குது, வர்றதுக்கான பாதை வந்து தடப்பட்டு இருக்குது. இதால் வந்து காதில் வந்து அழுக்கு சேர்ந்து கொண்டே இருக்குது. இப்படி அழுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறதால வந்து காது கேட்காமல் விடுது, காதில் வந்து அதிகப்படியான நோய்கள் வந்து ஏற்படுது. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்? ஏனென்று சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ரிமோட் ஒர்க்கிங் வந்து இப்போ பல இடங்கள்லையுமே வந்து வந்துட்டுது. அதாவது வீட்டிலே இருந்தபடி வேலை செய்யக்க, கண்டிப்பாக வீட்டிலே இருந்தபடி வேலை செய்யக்க வந்து வேறொரு வழி இல்லை. கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியே தான் ஆகணும் வேறொரு வழி இல்லாமல். அப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் வந்து சரியான ஒரு அளவான, அதாவது இந்த காது கேட்கக்கூடிய அளவான ஒரு ஒலியை வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் செட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், அரை மணித்தியாலத்துக்கு 5 நிமிடம் வந்து இந்த காதுக்கு வந்து இடைவெளி கொடுக்கணும். ஒரு மணித்தியாலத்துக்கு 10 நிமிடம், அரை மணித்தியாலத்துக்கு 5 நிமிடம் என்று சொல்லி இந்த காதுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்தமே என்று சொன்னால் வந்து அந்த காதில் இருக்கிற காதுக்கு வந்து ஒரு ஓய்வு கிடைக்கும். அப்படி இந்த காதுக்கு ஓய்வு கிடைக்க என்ன நடக்கும் என்று சொன்னால் வந்து இந்த காது வந்து தன்னுடைய இயற்கையான ஒரு செயல்முறையை செய்ய வலுக்கிடும். அப்படி செய்ய வலுக்கிடைக்க வந்து பாதிப்புகள் குறைவாக இருக்கும். உண்மையிலே வந்து ஒரு இயற்கையான செய்முறைகளை தாண்டி நாங்கள் ஒரு செயற்கைய புகுத்தேக்க வந்து அதில் பல தரப்பட்ட ஆபத்துக்கள் இருக்குது. அந்த ஆபத்துக்களை வந்து வழியே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளேக்க அந்த ஆபத்துக்களை எப்படி குறைக்கலாம், எப்படி தடுக்கலாம்ன்ற ஒரு வழிகள் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த வழிகளை நாங்கள் பயன்படுத்தினேமேன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கலாம். இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை குறைக்கிறதுக்கான வழிகள் இந்த வழிகளை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் என்று சொல்லி இந்த காணொலியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டதுக்கு காரணம், இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் உட்பட பெரும்பாலுமே வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் பாவிக்கிறார்கள் நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்க வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து ஒரு அளவாச்சும் சுகாதாரத்தன்மையோடு எப்படி பாவிக்கிறது, ஒரு அளவாச்சும் எங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருக்க எப்படி அதை பயன்படுத்தலாம், ஒரு சீரான கட்டமைப்பில் எப்படி கொண்டு போகலாம் என்று சொல்லித்தான் வந்து இந்த காணொலி எடுத்திருக்கிறேன். இந்த காணொலி வந்து பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காணொலியை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் தாரகா, நன்றி.